அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள், நடுத்தர வயதினர், வயசானவங்க எல்லாருமே வயசு பேதம் இல்லாமல் பாதிக்கப்படக்கூடிய ஒரு தொந்தரவு என்ன அப்படின்னா இந்த ஆசனவாய் எரிச்சல். திடீர்னு பார்த்தீங்கன்னா மோஷன் போகும்போது பயங்கரமாக எரியுது, வலிக்குது, ரத்தம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. மோஷன் போடுறதுக்கே வந்து அவங்க பயப்படுவாங்க. மோஷன் போனாலே வந்து அந்த எரிச்சல் வலி தாங்க முடியாமல் அவங்களுக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு பயம் வந்துடும். மோஷன் போகும்பொழுதும் சரி, போனதுக்கப்புறமும் சரி, ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம், ஒரு சிலருக்கு மூணு மணி நேரம் கூட அந்த எரிச்சல் வலி வந்து அவஸ்தையாக இருக்கும். அதனால் அவங்க வந்து மோஷன் போகிறதுக்கே பயப்படுவாங்க, ஒரு மரண பயம் வந்து வரும். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசன வாயில் ஏற்படக்கூடிய வெடிப்புனால இந்த பிரச்சனை வருது. ஆசன வாயில் ஏற்படக்கூடிய வெடிப்பு அப்படின்னு சொன்னால் ஏனல் ஃபிஷர் அல்லது ஆசனவாய் வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த ஏனல் ஃபிஷர்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம மோஷன் போகிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து அந்த துவாரத்தில் வந்து ஏற்படக்கூடிய ஒரு வெடிப்பு அல்லது கீறல், அதனால வந்து இந்த இஷ்யூ வந்து வருது. இப்படி இந்த கீறல் வருது அப்படின்றத பார்ப்போம். நாள்பட்ட மலச்சிக்கல், அதிகமாக காரம், புளிப்பு, மசாலா, எண்ணெய் பொருள் சாப்பிட்றது, மோஷன் வந்த உடனே போகாமல் இருக்கிறது, அசிடிட்டி ப்ராப்ளம் உள்ளவங்க, குடிக்கிறவங்க, நேரம் தவறி சாப்பிட்றவங்க, நார் சத்து உணவுப் பொருட்கள் எடுக்காமல் இருக்கிறவங்க, அவுட் சைடில் வந்துட்டு சிக்கன், மட்டன், சில்லி சிக்கன், சிக்கன் 65, கோபி மஞ்சூரியன், அது இதுட்டு ஜங்க் ஃபுட் நிறையா சாப்பிட்றவங்க, எண்ணெயில் வறுத்தது பொரிச்சது இதெல்லாம் சாப்பிட்றவங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அசிடிட்டி வந்து அதிகமாகிடும். அந்த மாதிரி அசிடிட்டி அதிகமாகும் பொழுது, அமில சுரப்பு அதிகமாகும் பொழுது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை செரிக்குது இல்லையா, அந்த செரிச்ச மித்த உணவு மோஷனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அமிலம் வந்து அதிகமாக கலந்துருது. அந்த அமில கலந்த உணவானது மலக்குடலில் வந்து ரொம்ப நேரம் தங்கும்பொழுது அவங்களுக்கு அந்த அமிலம் வந்து ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆசன வாயில் வந்து வெடிப்பை ஏற்படுத்துது. மோஷன் போகும்பொழுது, அதாவது ஃபர்ஸ்ட் மோஷன் போகும்பொழுது, ஃபர்ஸ்ட் பார்ட் வரும்பொழுது ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த டைட்டாக உள்ள மோஷன் வந்து வெளியே வரும்பொழுது ஒரு கூர்மையான கத்தி வச்சு கிழிக்கிற மாதிரி ஒரு ஆசன வாயில் வந்து ஒரு உணர்வு ஏற்படும். சில பேர் தாங்க முடியாமல் ஐயோ அம்மானே கத்துவாங்க, அந்த அளவுக்கு வந்து வலி இருக்கும். சில பேருக்கு ரத்தமும் வரலாம். ரத்தம் எப்படி வரும்னா பீச்சு கூட அடிக்கலாம் அல்லது சொட்டு சொட்டாக வரலாம். அந்த மாதிரி ரத்தம் கலந்த மலம் அல்லது ரத்தம் இல்லாமல் எரிச்சல் வலியோட, அதாவது முள்ளு மேலே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. முள்ளு மேலே உட்காந்துருந்தா என்ன உணர்வு இருக்குமோ அதே அளவு உணர்வு வந்து அவங்களுக்கு இருக்கும். தாங்க முடியாமல் கத்துவாங்க. மோஷன் போகணும் அப்படின்னாலே பயப்படுவாங்க. டாய்லெட் பார்த்தாலே அவங்க வந்து அலர்ந்து அலறி அடிப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து வலி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மோஷன் போகும்போது எரிச்சல், வலி, ரத்தம் வருது அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, முதல்ல நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லாமல் மேற் சொன்ன உணவுகள், காரம், புளிப்பு, மசாலா, எண்ணெய் பொருள், அவுட் சைட் ஃபுட்டு, சில்லி சிக்கன், சிக்கன் 65, கோபி மஞ்சூரியன், அவுட் சைட், இதே மாதிரி ரோட் சைட் ஃபுட்டு இதெல்லாம் வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடணும். நிறைய காய்கறிகள், கீரைகள், பழங்கள் வந்து சாப்பிடணும். தண்ணி வந்து அடிக்கடி குடிச்சிட்டே இருக்கணும். அடிக்கடி குடிக்கணும்னா ஒரே டைம்ல நிறைய குடிக்கணுன்றதெல்லாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா, என்ன ஒரு 50 மில்லி 50 மில்லி தண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே அதுவே போதும். அதே மாதிரி உடல் சூடு ஏற்பட்டாலும், உடல் சூடு ஏன் ஏற்படுதுன்னா அந்த மசாலா எண்ணெய் கலந்த உணவுப் பொருட்கள் வந்து அதிகம் சாப்பிட்றதுனால செரிமான கோளாறு வந்து அதன் மூலமா உடல் சூடு வந்து ஏற்படலாம். அதனால நல்ல உடம்பு வந்து தேய்ச்சி குளிங்க. எண்ணெய் தேய்ச்சி தான் குளிக்கணுன்ற அவசியம் இல்லை, தினமும் தலைக்கு தேய்ச்சி குளிச்சாலே அந்த உடல் சூடு வந்து தணியும். நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா, ஏன்னா வெளியே போகும்போது வேர்வை வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். அந்த நேரத்தில் நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ், ஏதாவது நீங்களாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிற ஜூஸோ அல்லது லெமன் ஜூஸ் வீட்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஜூஸ் எதுவும் பிடிக்க முடியலை அப்படின்னா தண்ணி கூட நீங்கள் குடிக்கலாம். முக்கியமாக நார்சத்து அதிகம் உள்ள உணவுப் பொருட்களும் காய்கறிகள், கீரை, பழங்களும் இந்த ஆசனவாய் வெடிப்பை தடுக்க வந்து உதவுது. அதே போல நீங்கள் மேற் சொன்ன உணவுகள், அதாவது எந்தெந்த உணவுப் பொருட்கள் உங்களுக்கு இந்த தொந்தரவு அதிகப்படுத்துதோ அந்த உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் அவசியம் தவிர்த்தணும். இதுக்கு வந்து சர்ஜரி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆசனவாய் மசிலானது மேடப் ஆஃப் வித் ஸ்பெஷல் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது மோஷன் வரும்பொழுது நம்ம மைண்ட் மூலமாகவே அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். மோஷன் வரணும் அப்படின்னா நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆசனவாய் வந்து நம்ம சர்ஜரி பண்ணுறது அப்படின்றது வந்து அதை விரித்து அதை சுரண்டி அங்கே வந்து சூச்சர் போட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 6 o'clock பொசிஷனில் உங்களுக்கு ஏனல் ஃபிஷர் இருக்குன்னா அந்த 6 o'clock பொசிஷனை வந்து கிளீன் பண்ணி சூச்சர் போடுறாங்க அப்படின்னா அந்த வந்து ஒரு தழும்பு வந்து ஏற்படும். அந்த தழும்பு ஏற்படும் பொழுது ஆசனவாய் சுருங்கி விரியக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சி போயிடும். அதனால மேக்ஸிமம் 2 ஏனல் ஃபிஷர் சர்ஜரிக்கு மேலே பண்ண மாட்டாங்க. ஏன்னா சுருங்கி விரியக்கூடிய தன்மை குறைஞ்சி போச்சு அப்படின்னா மோஷன் வந்து தட்டையாக வர ஆரம்பிச்சிடும், பட்டையாக வரும், பட்டை முறுக்கு இருக்கு இல்லையா அதே மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அது வந்து இன்னும் பெரிய சிக்கலில் கொண்டு போய் முடியும். அதனால ஏனல் ஃபிஷருக்கு வந்து மேக்ஸிமம் சர்ஜரி அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு.
ஏனல் ஃபிஷர் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய காய்கறிகள் கீரை பழங்கள் தண்ணி குடித்து மேனேஜ் பண்ணுறது பெஸ்ட்டு. அசைவ உணவுகள், அவுட் சைட் ஃபுட்டு, காரம் மசாலா கலந்த எண்ணெய் உணவு பொருட்களை வந்து தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்கு அதை தாண்டி இஷ்யூ இருக்குது அப்படின்னா சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ், ஹோமியோபதியில் வந்து நல்ல அருமையான மருந்துகள் வந்து உண்டு. ஏனல் ஃபிஷர் ஆசனவாய் வெடிப்புக்கு, மூலத்துக்கு, பௌத்திரத்துக்கு, மலச்சிக்கலுக்கு எல்லாத்துக்குமே ஹோமியோபதியில் சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து நல்லாவே வேலை செய்யும். நீங்கள் தயங்காமல் ஹோமியோ டாக்டர் கன்சல்ட் பண்ணி சிம்டமேட்டிக் ஹோமியோ ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏனல் ஃபிஷர் இஷ்யூஸ்லேருந்து, ஆசனவாய் வெடிப்பு பிரச்சனையிலேருந்து வெளிவந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் தயங்காமல் ஹோமியோபதி டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்கள் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த இஷ்யூலேருந்து வெளிவந்து நீங்கள் ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.